இரண்டு சாமுவேல் அதிகாரம் 17. ஊசாயின் தவறான கருத்து. அப்போது அகிதோபல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 ஆள்களை தேர்வு செய்து இன்றிரவே புறப்பட்டு தாவீதை பின்தொடர்வேன். அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன். அவரோடு இருக்கும் மக்கள் அனைவரும் தப்பி ஓடுவர். அரசரை மட்டும் நான் வெட்டி வீழ்த்துவேன். மக்கள் அனைவரையும் உன்னிடம் திருப்பிக் கொணர்வேன். நீ தேடும் ஒரு மனிதனை தவிர அனைவரையும் அழைத்து வருவேன். மக்கள் அனைவரும் நலமாயிருப்பர். அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோருக்கும் இந்த கருத்து பிடித்திருந்தது. அப்சலோம், அர்க்கியனான ஊசாயை அழையுங்கள், அவன் சொல்ல வேண்டியதை கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடம் வர, அப்சலோம், இது அகிதோபலின் அறிவுரை, இவ்வாறு நாம் செய்யலாமா, இல்லையேல் உன் கருத்து என்ன என்று அவனிடம் கேட்டான். ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோபல் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானதல்ல என்றான். மேலும் ஊசாய் அப்சலோமிடம் கூறியது, உன் தந்தையும் அவர் தம் ஆட்களும் வலிமை மிகு வீரர் என்பதை நீ அறிவாய். காட்டில் தன் குட்டிகளை இழந்த கரடி போல் அவர்கள் சினமுற்றிருக்கிறார்கள். உன் தந்தை போர்த்திறன் மிக்கவர், இரவில் மக்களோடு தங்க மாட்டார். இப்பொழுது கூட அவர் ஒரு குகையிலோ வேறெந்த இடத்திலோ ஒளிந்து கொண்டிருப்பார். அவர் அவர்களை தாக்கியவுடன் அதை கேட்பவர்கள் அப்சலோமை பின்பற்றும் மக்கள் வீழ்ந்தனர் என்று சொல்வார் என்றான். அப்போது சிங்கத்தின் வலிமை கொண்ட அஞ்சா நெஞ்சனும் அச்சத்தால் அறவே நிலை குலைந்து விடுவான். உன் தந்தை வலியவர் என்றும் அவரோடு இருப்பவர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் என்றும் இஸ்ரேலர் அனைவரும் அறிவர். ஆகவே எனது கருத்து என்னவென்றால், தான் முதல் பெயர் சபா வரை கடற்கரை மணல் திரள் போல் உள்ள இஸ்ரேலர் அனைவரும் உன்னிடம் ஒன்று திரளட்டும். பிறகு நீயே போருக்கு செல். நாம் அவரை எதிர்த்து சென்று அவர் தங்கியுள்ள இடத்தை கண்டுபிடிப்போம். தரையின் மீது விழும் பனி போல் அவர் மீது நாமும் விழுவோம். அவரும் அவரோடு உள்ள ஆட்கள் அனைவரிலும் எவரும் தப்ப மாட்டார்கள். ஒருவேளை அவர் நகரினுள் நுழைந்திருந்தால் இஸ்ரேலர் அனைவரும் கொண்டு வரும் கயிறுகளால் அந்நகரை கட்டி இழுத்து அங்கே ஒரு சிறு கல்லும் இராதபடி கணவாய்க்குள் தள்ளுவோம். அப்சலோமும் இஸ்ரேலர் அனைவரும் அர்க்கியனான ஊசாயின் கருத்து அகிதோபலின் அறிவுரையை விட சிறந்தது என்று கூறினர். ஆனால் ஆண்டவர் அப்சலோமிற்கு தீங்கிழைக்குமாறு அகிதோபலின் சிறந்த அறிவுரை எடுபடாது போக செய்தார். தாவீது தப்பியோடல். பின் ஊசாய் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும் அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் அகிதோபல் இவ்வாறு அறிவுரை தந்தான். நானோ இவ்வாறு கருத்து சொன்னேன், இப்போது உடனே ஆளனுப்பி பாலைநில எல்லை பகுதிகளில் இரவு தங்க வேண்டாம் என்றும், அரசரும் அவரோடுள்ள மக்களும் இரையாகாதபடி அவர்கள் கண்டிப்பாக வேறிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தாவீதிடம் சொல்லுங்கள் என்றான். அப்போது யோனத்தானும் அகிமாசும் ஏன் ரோஹிலில் காத்திருக்க ஒரு பணிப்பெண் அவர்களிடம் சென்று செய்தி சொல்ல அவர்கள் தாவீதிடம் சென்று அதை அறிவித்தார்கள். ஏனெனில் அவர்கள் நகருக்குள் செல்வது யாரும் காணாமல் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் சிறுவன் ஒருவன் அவர்களை பார்த்துவிட்டு அப்சலோமுக்கு தெரியப்படுத்தினான். இருவரும் விரைவாக சென்று பஹூரிமில் ஒருவரின் வீட்டில் நுழைந்தனர். அவரது முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது. அவர்கள் அதற்குள் இறங்கினார்கள். வீட்டுக்காரி கிணற்று முகப்பினை ஒரு போர்வையால் மூடி அதன் மேல் தானியங்களை பரப்பினாள். அவர்கள் இறங்கியது யாருக்கும் தெரியவில்லை. அப்சலோமின் பணியாளர் வீட்டினுள் நுழைந்து அப்பெண்ணை நோக்கி, அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்க, அவர்கள் ஆற்றை கடந்து சென்று விட்டனர் என்று சொன்னாள். அவர்கள் தேடியும் கண்டுபிடிக்க இயலாததால் எருசலேம் திரும்பினர். அவர்கள் அகன்றதும் யோனத்தானும் அகிமாசும் கிணற்றிலிருந்து ஏறி வந்து அரசர் தாவீதிடம் சென்று உடனே புறப்பட்டு ஆற்றை கடந்து செல்லுங்கள், ஏனெனில் அகிதோபல் உமக்கு எதிராக இவ்வாறு அறிவுரை கூறியுள்ளான் என்று தாவீதிடம் உரைத்தனர். தாவீதும் அவரோடு இருந்த மக்களும் புறப்பட்டு யோர்தானை கடந்து சென்றார்கள். பொழுது புலர்ந்தபோது யோர்தானை கடக்காதவன் எவனும் இல்லை. தன் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அகிதோபல் தன் கழுதைக்கு சேணமிட்டு தன் நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான். தன் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு அவன் நான்று கொண்டு இறந்தான்.
அவனை அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். தாவீது மகனையும் வந்தடைந்தார். அப்சலோமும் அவனோடு இஸ்ரேலர் அனைவரும் யோர்தானை கடந்தார்கள். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை படைத்தலைவனாக நியமித்திருந்தான். இவன் இஸ்ரேலன் இத்ரா என்பவனின் மகன். இந்த இத்ராதான் அபிகாலை மணந்தவன். இவள் யோவாபின் தாயும் செருயாவின் சகோதரியுமான நாகசின் மகள். இஸ்ரேலரும் அப்சலோமும் கிளையாது நாட்டில் பாளையம் இறங்கினர். தாவீது மகனையும் வந்தடைந்த போது அம்மோனியரின் ரபாவிலிருந்து நாகசின் மகன் சோபியும், லோதபாரிலிருந்து அம்மியலின் மகன் மாக்கீரும், ரோஹிலிமிலிருந்து கிளையாதின் பர்சில்லாயும் தாவீதிடம் வந்து அவருக்கு படுக்கைகள், கிண்ணங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை, வார்கோதுமை, மாவு, வறுத்த தானியம், மொச்சை, அவரை, பயறு, தேன், தயிர், ஆடுகள், பசும்பார்க்கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர். பாலை வெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இறந்தவர்களும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர்.